கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார் வக்ஷிதம் உமாசுவதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம். ஜோதிடத்தில் எல்லா கிரகத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா குரு வந்து சுபகிரகங்கிறதால கல்யாணம் ஆகாமல் இழுத்துட்டு இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிறது, அதே சமயம் தொழில் அமையாமல் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக தொழில் அமையங்கிறது, அந்த மாதிரியான ரொம்ப பாசிட்டிவான நிகழ்வுகளாக இருக்கும். அதனால் குரு பெயர்ச்சியை ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி சனி பெயர்ச்சியை எல்லோருமே ஒரு விதமான பயப்பார்வையோடய பார்ப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரன் வந்து ராசி சக்கரத்தை ஒரு சுற்றி சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குவார். ஸோ அந்த ஒரு சுற்று வர்றதுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி நேர் பண்ணி அவங்களோட கர்மால பெரும்பகுதி அனுபவிக்க வச்சு தீர்க்க வச்சுட்டு போயிடுவார்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமான பயிற்சி ஜோதிடத்தில். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பயிற்சி இருக்குது, அதுதான் வந்து ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சிக்கு என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா, இந்த ராகுகேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ராகுகேது வந்து இரட்டை பிறவிகள் மாதிரி இவங்க மாறுறது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் மாறுவாங்க, அதுவும் ஒரே செகண்டில் ஒரே மணித்துளியில் மாறக்கூடிய 2 கிரகங்கள். ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் 180 டிகிரி டிஃப்ரெண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி சுற்றி வர கிரகம் இந்த 2 கிரகமே. அதே மாதிரி இந்த கிரகத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா, மற்ற எந்த கிரகமே வந்து கிளாக் வைஸாக தான் சுற்றி வரும், ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றி வரும் எப்போவுமே. இப்போது சில கிரகங்கள் சொல்லலாம், சனியோ இல்லை புதனோ சுக்கரனோ செவ்வாயோ வந்து சில காலங்கள் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வக்ரகதி இணைஞ்சு பின்னோக்கி வர்றது வந்து நம்ம வக்ரகதி காலம்னு சொல்கிறோம். அந்த டைம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்னு ஜென்ரலாகவே சொல்கிறோம். பட் ஆனால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் எப்போவுமே வந்து வக்ரகதியில் தான் இருப்பாங்க. இவங்க பாசிட்டிவாக நேர்வழியில் சுற்றவே மாட்டாங்க, எப்போவுமே நெகட்டிவாக தான் சுற்றி வருவாங்க. இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் வந்து ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். இதில் முக்கியமாக இந்த ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடோ இல்லை நீச்ச வீடோ இல்லை. ஸோ இவங்க எந்த வீட்டுக்கு போய் உட்கார்றாங்களோ அதை அவங்க சொந்த வீடாக நினச்சி தன்னோட பலன்களை முழு பலன்களையும் செய்கிறக்க ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் இந்த ராகு கேதுவுக்கு எடுத்து பலன் எடுத்து சொல்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து தடுமாற வைக்கும்ங்கிறது தான் உண்மையான ஜோதிட விதி. ஸோ இது வந்து ராகு கேதுவோட பொதுவான இயல்புகள். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும்னு பார்க்குறப்போ, மேசராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாக வர்றதுங்கிறது வந்து இந்த மேசராசி. இதுவரைக்கும் மேசராசிக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்தார். இப்போது வர்ற 13/2/2019 முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி அடுத்த 1.5 வருஷம் தன்னோட பாசிட்டிவான பலன்களை செய்ய போகிறார். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் வர்ற 13/2/2019 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசுக்கு பயிற்சியாகி தன்னோட பலன்களை செய்ய போகிறார். இப்போ மேஷராசிக்கு இத்தனை நாளாக வந்து 4ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் வந்து இப்போ 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான வகையிலையும் சரி, அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பாருன்னு தான் சொல்லணும். இந்த சொத்து வாகனம் சம்மந்தமாக கடன் வாங்கி தேவையில்லாமல் வட்டி கட்டி ஒரு நெகட்டிவான பலன்களை தான் கடந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுவும் கூட பரவாயில்ல. அதை விட வந்து 10ஆம் இடத்துல இருந்த கேது வந்து எப்படி இருந்தாலும் தொழிலில் சிரமப்படுத்தி விட்டுருக்கும். குறிப்பாக வந்து ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஏனோ தானோன்னு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒர்க்லோட் அதிகமாக இருந்திருக்கும். அதை வந்து கொடுத்தது கேது தான். பட் ஆனால் அந்த ஒர்க்லோடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெவன்யூவோ ஒரு இன்கமோ எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ இப்படி பல சிரமங்களில் சந்திச்சுட்டு இருந்த மேஷராசி நண்பர்கள் வந்து இந்த டைமில் நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சிக்கலாம். ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்கு பயிற்சியாக இருக்காங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு 8ஆம் இடத்தில் இருக்கார். குரு இருக்கிறது நெகட்டிவாக இருந்தாலும் குரு பகவானோட பார்வை நல்ல ஸ்தானங்களில் படுறதால பாசிட்டிவான பலன்களையே செய்யும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ வந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. பொதுவாகவே 3ஆம் இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகிறது யோகம். ஏன்னா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருந்தால் பல வகையிலையும் யோகத்தை செய்யும்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம்ங்கிறது வந்து மிதுன வீடு. மிதுன வீடுங்கிறது அது மிதுன வீட்டின் அதிபதி விதி புதன். இங்கே வந்து ராகு பெயர்ச்சி ஆகிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் எந்த பிரச்சனையையும் துணிச்சலாக சந்திக்கக்கூடிய மனோபாவத்தை தருவார். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றதுக்கான சாத்தியக்கூறு எல்லாமே இனிமேல் உங்களுக்கு தென்படும். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.
உங்கள் முகமே வந்து ஒரு புது பொலிவோடு இருக்க போகுது. இந்த டைமில் உங்கள் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு கௌரவம் எல்லாமே உயர்றதுக்கான அமைப்பு இந்த மூணாம் இடத்து ராகு கண்டிப்பாக செய்வார்னு சொல்லலாம். அதே மாதிரி இத்தனை நாளாக பத்தாம் இடத்துல இருந்த கேது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது வந்து அதுவும் சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம், அதே சமயம் அது தெய்வீக ஸ்தானம் கூட. ஸோ இப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் கேது உட்கார்றதுங்கிறது வந்து அவர் ஞான மோட்சக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ ரொம்ப நாளாக வந்து மேஷராசியில் இருந்தவங்க குலதெய்வம் தெரியாமல் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குலதெய்வம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குலதெய்வத்தை நல்லபடியாக வழிபட்டு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது, அதாவது வந்து கோயிலுக்கு போகணும், வேண்டுதல் செய்யணும், வேண்டுதல் நிறைவேற்றணும்னு நிறைய கடமைகள் இருந்திருக்கும், பட் அதுக்கான டைம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டைமில் வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். அதே சமயம் ஆன்மீக பெரியவர்களோட சந்திப்புகளும் ஆசிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வந்து மேஷராசியில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்லபடியான ஆன்ம முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த அமைப்பை வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது வச்சே சொல்லலாம். அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிற்கிறதால உங்கள் காலத்துக்கு பின்னாலும் உங்கள் பேர் நிலச்சி நிற்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லணும். அதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு வந்து உழவார பணிக்கு பணம் கொடுத்து டொனேட் பண்ணுறது, கோவில் திருப்பணி மாதிரியான பணிகளுக்கு வந்து உங்களோட பங்கையும் வந்து வகிச்சுக்கிறங்கிற மாதிரியான ஆன்மீக சம்பந்தமான பல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திய போகிறீங்க. அதே சமயம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற கேதுவால் என்ன நெகட்டிவான பலன்கள் நடக்கும்னு பார்த்தோம்னா, கேது வந்து பயிற்சியாகும் போது மூல நட்சத்திரத்தோட சாரத்தில் பயிற்சி ஆகிறதால மூலம் வந்து கேது பகவானோட சொந்த நட்சத்திரம். ஸோ இங்கே வந்து கேது பகவான் வர்றதால மனசு வந்து ஒரே என்ன சொல்கிறது அடி உங்கள் மனசு வந்து ஒரேடியாக தனிமையையும் அமைதியும் விரும்பணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தை தேடி போகும். இது வந்து ஆக்சுவலாகவே ராகு பகவான் இயல்பாகவே பண்ணக்கூடிய விஷயம். இது பத்தாவதுக்கு ராகு கேது பகவான் வந்து சனி கூட சேர்ந்திருக்கார். ஏற்கனவே வந்து சனி வந்து ஒரு ஸ்லோ பிளானெட்டு, அது பத்தாவதுக்கு இப்போ கேது வந்து அவரும் ஒரு ஸ்லோ பிளானெட்டு. இவங்க ரெண்டு பேருமே சேர்றதுனால வந்து உங்கள் செயல்களில் வந்து இருந்த அந்த ஸ்பீடு எல்லாமே கம்மியாகி கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி கூட இருக்கிறதுனால பண்ணக்கூடிய நெகட்டிவான பலன்கள். இதனால் உங்களுக்கு பெரிய இடைஞ்சலவோ பெரிய ஆபத்துகளோ எதுவும் வர வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு வேலையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் நீங்கள் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கான ஆற்றலை வளர்த்திக்கிறது மட்டும்தான் இதில் நெகட்டிவாக நீங்கள் பாசிட்டிவாக பண்ண வேண்டியது. இதுக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது நல்லது. அதே மாதிரி கேது பகவானை வந்து வாரந்தோறும் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பழைய கடன்களை அடைக்கிற விதத்தில் நல்ல வருமானம் வரும், பட் பணம் சம்பந்தமான விஷயங்களில் எப்போவுமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது லைசன்ஸுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு அரசாங்க உதவிக்கோ வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க வந்து இந்த சமயத்தில் முயற்சி பண்ணினாங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து சொந்த தொழில் தொடங்கலாமான்னு கேட்குறாங்க. சொந்த தொழில் தொடங்கலாம், பட் ஆனால் பெரிய அளவுக்கான முதலீடை வந்து இந்த டைமில் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார். ஸோ இதனால் வந்து பத்தாவதுக்கு கேதுவும் சனியும் வேறு ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. கேதுவால் சில சமயம் வந்து உங்கள் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரும், பட் இருந்தாலும் அதுக்காக சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா ராகு பக்கபலமாக மூணாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து எந்த தடை வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக ராகு பகவான் தருவார். பட் ஆனால் மிக முக்கியமாக வந்து புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து பெரிய அளவுக்கான முதலீடை இந்த டைமில் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானமும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு இது வரைக்கும் வேலை கிடைக்காமல் புதுசாக வேலைக்கு வெயிட் பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் வேலை செய்கிறங்கிற மாதிரியான அமைப்பு வரும். அதே சமயம் மாணவர்கள் வந்து அதிகமான எஃபர்ட் எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே சமயம் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்களை வந்து குரு பகவானோட பார்வையால் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு பாசம் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே வந்து வேலைக்கு பெற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் அதுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இழந்த மதிப்பு மரியாதைகளை வந்து நீங்கள் மீட்டெடுக்கிறதுக்கான டைம் இது.
அதே மாதிரி மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரத்துங்கிறதால உங்கள் செல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த டைமில் எதிர்பாராத யோகத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த ராகுகேது பயிற்சி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக செய்யும்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு புதனோட வீட்டில் இருக்கிறதாலையும் பரணி வந்து சுக்கரனோட நட்சத்திரங்கிறதாலையும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச ஆடம்பர பொருள், அது காராக இருக்கலாம் அல்லது பைக்காக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுயதொழில் முயற்சிகள் வந்து கைகூடும்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுயஜாதகத்தில் ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்தது தான் இந்த டைமில் வந்து வெளிநாடு வேலைக்காக வெயிட் பண்ணுறதுங்கன்னா நிச்சயம் அந்த டைமில் வெளிநாடு வேலை கிடைக்கும். அதே சமயம் வெளிநாடு சம்மந்தமான தொழில் செய்யலாமான்னு கேட்டிருந்தவங்க இந்த டைமில் முயற்சி பண்ணால், மிக முக்கியமாக வந்து மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த உத்தியோகமோ இல்லை வெளிநாடு சார்ந்த பிஸ்னஸோ வந்து கண்டிப்பாக இந்த டைமில் நிச்சயமாக கைகூடும். மற்றபடி வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா 2019 அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பகவானோட சஞ்சாரம் வந்து கொஞ்சம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே சமயம் வந்து மற்றவங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு அதில் வந்து தேவையில்லாத சங்கடங்கள் அப்படி போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே சமயம் வந்து நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுக்குற நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதை விட மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுவரைக்கும் வந்து மேஷராசியில் பிறந்தவங்க வந்து மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மருத்துவ செலவுகள் அது வந்து உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் தகப்பன் தாய் மனைவி யாருக்காக வேணாலும் இருக்கலாம், அந்த மருத்துவ செலவுகள்லாம் இனிமேல் வந்து கட்டுக்குள் அடங்கும். மருத்துவ செலவுகள் வந்து கம்மியாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் திசாபுத்திகள் சாதமாக இருந்ததுன்னா மருத்துவ செலவுகளே வராதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து யாரையும் பயப்படுத்தணுங்கிறக்காகலாம் சொல்லவே இல்லைங்க. இது வரைக்கும் மேஷராசிக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும், இனி அது இருக்காதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பயிற்சியாக தான் அமையப்போகுது. இது வந்து மேலும் பாசிட்டிவாக்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னா, அரச மரத்துக்கடியில் இருக்கிற பிள்ளையாரை வந்து வாரம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப உகந்த பலன்களை தரும். அதே சமயம் குரு 8 இருக்கிறதால வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு தரும். உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி சங்கடகரா சதுர்த்தி வர அன்னைக்கு விநாயகருக்கு சங்கடகரா சதுர்த்தி வரும். அந்த டைமில் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி, பால் வாங்கி தர்றது, தயிர் வாங்கி தர்றது, இல்லை சங்கடகரா சதுர்த்திக்கு வந்து பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் எல்லாத்தையுமே போக்கி ரொம்ப சிறப்பான பயிற்சியாக அமையப்போகும்னு சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரங்கள் தான் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது. மற்றபடி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.